இப்ப நம்ம வந்து ஆன்மீகத்துல நிறைய இடங்கள்ல போய் நிறைய தெளிவு தெரிஞ்சிருந்தாலுமே கூட, மனம் வேற அதாவது உடல் வேற ஆன்மா வேற அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும் கூட, ஒரு இறப்பு நிகழும் போது இந்த உடம்பை விடுறது அப்படிங்கிறது வந்து இயற்கையான விஷயம்தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னாலுமே தெரிஞ்சிருக்கிறோம். பட் இருந்தாலும் அது நம்மளுக்குள்ள உடல் ரீதியா ஏதாவது ஒரு நோய் தாக்கும் போது, அதாவது மற்றவங்களுக்கு வந்து அது வந்து இது சாதாரணமா நடக்கக்கூடிய விஷயம் நம்ம அப்படின்னு நம்ம அதுவே சொல்லக்கூடிய ஸ்டேஜ்ல இருந்தாலுமே கூட, அது நமக்கு வரும்போது அந்த பயம் உடனடியாக நம்மளை தாக்குது. உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை வருது, ஐயோ நான் ஏதாவது திடீர்னு இறந்துட்டா நம்மளுடைய குடும்பம் என்ன ஆகுமோ, பட் நம்மளுடைய குடும்பம் என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறதில்லை. பட் ஒரு கதவு அழைக்கப்பட்டால் இன்னொரு ஜனல் திறக்கப்படுன்றது ஒரு நியாயமான ஒரு உண்மை, அது நிறைய பார்த்துட்டு இருக்கிறோம். பட் இருந்தாலும் அது நம்மளுக்குள்ளே நடக்கும்போது நம்ம எவ்வளோ விஷயங்கள் புரிஞ்சிருந்தாலுமே கூட திருப்பி திருப்பி இந்த பய உணர்ச்சி நம்மளுக்குள்ளே அதிகமாக வந்துட்டே இருக்கு. இதுக்கு எப்படி ஏற்பாடு எடுக்கிறாங்க? அதாவது பய உணர்ச்சி எந்த உணர்ச்சி ஏதோ இருந்தாலுமே கூட, ஒரு சூழ்நிலையை நீ எதிர்கொள்ளும் பொழுது அந்த சூழ்நிலையோட ரிலேட்டடான ஒரு எமோஷன் நமக்கு வரும். இப்ப நீங்க வந்து ஒரு கண்ணாடிய பார்த்துட்டு இருக்கீங்க, உங்க உருவம் வந்து கண்ணாடியில தருது. இப்ப நீங்க வந்து நீங்க கண்ணாடியை பார்த்து தலையெல்லாம் சரியாச்சு, இன்னும் நீங்க ஆபீஸுக்கு போகணும், உங்க உருவம் கண்ணாடியில இருக்கு, நீங்க வந்து கண்ணாடி விட்டு வெளியே கிளம்பு, நான் ஆபீஸுக்கு போனேன் அந்த உருவத்தை சொல்றீங்கன்னு வச்சுருங்க, அது போக மாட்டேங்க இங்கே இருக்கிறது, நீ போற வரைக்கும் விட மாட்டேன், நீ சொல்லி ஆயிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க சண்டை போடுற வரைக்கும் அது இருந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க பட்டு போனீங்கன்னா அது பட்டு போயிடும், அது ஒரு மேட்டரே இல்லை. அது கண்ணாடியில தெரிகிற உருவங்கிறது நேச்சுரலா வரும், அது ஒரு மேட்டரே கிடையாது. யார் யாரு கண்ணாடி முன்னால எதிர்படுறாங்களோ அந்த உருவம் கட்ட மாட்டோமடிக்க கண்ணாடிக்குள்ள வந்தோம். அதுல நம்ம வந்து கண்ணாடிக்குள்ள உருவத்தை எதிர்த்து நம்ம இப்ப இதுல நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டியதுன்னு சொல்லி சொன்னா, கண்ணாடிக்குள்ள தெரிய உருவம் வந்து மீனிங்லெஸ் புரிஞ்சுக்கிட்டா போதும். அதை நம்ம வந்து சண்டை போடுற அளவுக்கு அதுல ஒண்ணும் இல்லை. அதுக்காக இல்லையா இல்லாம இருக்காம இல்லாமலும் இல்லை, இருக்கத்தான் செய்யுது. இப்ப நம்ம வந்து நடந்து போறோம்னா நலன் உழுது, நிலவை நீங்க வந்து எப்படினாலும் வராதுன்னா எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்க, எப்படினாலும் வராதுன்னு சொன்னா அது கேட்குமா? அதுக்கு நீங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா அது நீங்க நின்னா அது நிற்கணும், நீங்க அது போயிட்டே வந்துட்டு தான் இருக்கும். நான் எவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கிறது சொன்னாலும் தொடர்ந்து வந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி சண்டை போடுறது மீனிங்லெஸ் இருக்கு. அப்ப அதே நேரத்தில் நிலவு வந்தா வந்துட்டு போட்டோம்னு சொல்லி சொன்னா அதனால வந்து உங்களுடைய எந்த தொழிலுமே பாதிக்கப்பட போறதில்லை. இப்போ நீங்கள் வந்து என்ன சொன்னால் ஒரு முடிவுக்கு வரணும், அது சம்மந்தமாக உங்களுக்கு எந்த வேலையும் இல்லைன்னுட்டு முடிவுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் அப்போ அதனுடைய தீர்வு வேற மாதிரி கிடைக்குது. நீங்கள் நம்ம என்ன நினைக்கிறோம் சொன்னால், இந்த இது நம்மகிட்ட இல்லாமல் போனால் தான் தீர்வுன்ற மாதிரி ஒரு எண்ணம் நினைக்கிறோம். உதாரணமாக நிழல் வந்து இல்லாமலே போனால் தான் ஒரு தீர்வுன்னு நினைக்கிறோம், கண்ணாடியில் வரக்கூடிய இமேஜே இல்லாமல் போனால் தான் தீர்வுன்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது, அது மீனிங்லெஸ்ன்னுட்டு புரிஞ்சுக்கிட்டா போதும், அதுதான் உண்மையான தீர்வு. கண்ணாடிக்கில் தெரியக்கூடிய இமேஜுக்கு மீனிங் இல்லை, அது அப்படித்தான் இருக்கும், அது ஒரு மேட்டரே இல்லைன்னு எடுத்துக்கிடணும். அதே மாதிரி நம்ம நலனும் ஒரு மேட்டரே இல்லைன்னு எடுத்துக்கிற மாதிரி மனசுல வரக்கூடிய அச்சனையுமே வந்து மீனிங்லெஸ் புரிஞ்சுக்கிறது தான் புரிஞ்சுக்கிறது ஒழிய அதை டீல் பண்ணி அது இல்லாம பாத்துக்கிறதுங்கிறது இல்லை. இப்ப நம்ம ஏதாவது உணர்ச்சிகள் வந்துச்சுன்னா இந்த உணர்ச்சிகளை இல்லாமலே பாத்துக்கிறதுங்கிற அர்த்தம் இல்லை, அது வந்து மீனிங்லெஸ் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா அப்ப அது வேற ஒரு கட்டத்துக்கு போயிடும், அது நீங்களால மாத்துறது இல்லை, அதுவா வேற ஒரு கட்டத்துக்கு போயிடுது. அந்த மாதிரி தீர்வு தான் நம்ம எடுக்க முடியும். என் மைண்ட்ல 60 செகண்ட் ஒரு செகண்டுக்குள்ள 60 ஒரு சின்ன பார்ட் தான் அந்த நமக்குள்ள வர உணர்ச்சிகள் சொன்னீங்க. அந்த உணர்ச்சிகள் 1 செகண்ட் தான் வலிமை இருக்குன்னா, அந்த 1 செகண்ட்ல தானே ஒருத்தர் வந்து சூசைட் பண்ணிக்க முயற்சி இருக்கிறாங்க, 1 செகண்ட்ல தானே கொலை நடக்க அடுத்தவங்க டிஸ்டர்ப் பண்ணிடுறாங்க, இந்த மாதிரி 1 செகண்ட்ல எடுக்கிற அந்த முடிவு அவ்வளவு வலிமையா இருக்கணும் போது அதை நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம், உள்ள நடக்கிற விஷயம் அதை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னா, இது வெளியில் நம்ம சொல்லும் போது நம்முடைய பக்குவம் இல்லாத தன்மை பகத்தறியில் கொஞ்சம் நிதானமாக ஹேண்டில் பண்ணோம், அதனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வெளியில் பார்த்து உங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியாதுக்கு ஒரு பயிற்சி எடுங்க, அதை பக்குவப்படுத்துதுன்னு சொல்றாங்க. இதுக்கு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றேன், 1 செகண்ட்ல வந்துட்டு போற முடியும், அப்ப என்ன எதுவுமே பண்ண வேண்டாமா அப்படிங்கறது எனக்கு புரியும். சில நேரங்களில் நமக்கு எமோஷன் உதாரணமாக ஒரு கோபம் வருது, அந்த கோபத்தில் வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம் இருந்தோம்னா அந்த கோபத்தை உடனே நம்ம வெளியே காட்டிடுறோம். இப்போ இதெல்லாம் வந்து கோபம் வருது செயலாக மாறிடுது. இப்போ எல்லா எமோஷனுமே வர்றது அத்தனையுமே செயலாக மாறிடுதான். நீ பார்த்தோம்னா இப்போ நம்ம கோபத்தை எடுத்துக்கிடுறோம்,
இப்ப நீங்க வந்து ஒரு வெளிநாட்டுக்கு எங்கேயோ போயிட்டு வரீங்க, வரும்போது நல்ல ஒரு பெரிய ஒரு கிளாஸ் நல்ல ஒரு ஜாடி மாதிரி ஒன்று வாங்கிட்டு வரீங்க, இந்த டீ பாய் வீட்டு டீ பாயில் வச்சிருக்கீங்க, நல்லா பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. ஒரு நாள் என்னங்கன்னா உங்க குழந்தை ஒரு 3 வயசு 4 வயசு குழந்தை இழுத்து போட்டு உடைச்சிடும், அதை பார்த்தோம்னா உங்களுக்கு கோபம் வந்துடும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, அந்த குழந்தைய ஒரு அடி அடிச்சிடுறீங்க கோபம். இப்போ என்னங்கன்னா உங்களுடைய எமோஷன் அப்போவே அப்படியே செயலாக மாறிடும், எமோஷன் வருது செயலாக மாறிடும். இப்போ இதே நேரத்தில் உங்கள் வீட்டில் வந்து ஒரு ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ், உங்களுக்கு ரொம்ப நிறைய சொந்தக்காரர், அவங்க வந்து இதே மாதிரி ஒரு குழந்தையோட வராங்க, அந்த குழந்தை இதே மாதிரி தான் அந்த கிளாஸ் வர பிள்ளை இழுத்து போட்டு உடைச்சிடும், அதை பார்த்தோம்னா உங்களை அறியாமலே கோபம் வந்துடும். இப்போ அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னு சொன்னால் அப்படி உடைச்சிட்டோம்னு சொல்லி அது பயந்துட்டு நிற்குது. இப்போ நீங்கள் வந்து உங்கள் குழந்தைய அடித்த மாதிரி அந்த குழந்தைய அடிப்பீங்களா, கோபம் வந்தது உங்களுக்கு கோபம் உங்களை கேட்டுட்டு வரல, அதுவாக வந்துருக்கு அந்த சூழ்நிலை பார்த்த உடனே உங்களுக்கு பதற்றத்தில் கோபம் வந்துடுது. நீங்கள் உங்கள் குழந்தைய அடித்த மாதிரி அந்த குழந்தைய அடிப்பீங்களா? அடிக்க முடியாது. ஏன் காரணம் என்ன, ஏன்னு நீங்கள் வந்த எமோஷன் வந்து அப்படியே செய்யலாம் மாறிச்சுன்னு சொன்னால் ரெண்டு இடத்துலையும் ஒன்று போல மாறிடுறோம். ஏன்னா எமோஷன் அப்படியே செய்யலாம் மாறிச்சுன்னு சொன்னால் அது உங்கள் குழந்தைய அந்த குழந்தைன்னு வித்தியாசமே தெரியாது, ஆனால் கோபம் வந்துடுது. கோபம் உங்களை கேட்டுட்டு வரல, நீங்கள் யோசித்தெல்லாம் கோபப்படலை, உங்களை அறியாமல் கோபம் வருது. வந்த கோபம் செயலாக மாறுறதுக்கு மேலே எந்த இதாக இருந்தாலுமே அந்த செயலாக மாறுறதுக்கு மேலே நம்ம அறிவினுடைய வழியாக போய் தான் செயலாக மாறுது, அறிவை கிராஸ் பண்ணி தான் போகுது. அப்போ அந்த முதல்ல உங்கள் குழந்தை சம்மந்தப்பட்டதுன்னு சொன்ன உடனே அந்த உங்கள் அறிவு என்ன சொல்லுதுன்னு சொன்னால் நம்ம குழந்தையே கண்ட்ரோல் பண்ண வேண்டிய பொறுப்பு நம்ம தான் அங்கே இருக்குன்னு சொல்லி அது நீங்கள் அந்த அந்த எமோஷனை நீங்கள் அப்படியே கையில் எடுத்துக்கிட்றீங்க, எடுத்து செயலாக மாற்றிடுறீங்க. ரொம்ப குயிக்காக முடிஞ்சு போயிடுது, அறிவு அதை கையில் எடுத்துக்கிடுது. ஆனால் அதே நேரத்தில் அந்த இன்னொரு குழந்தைங்கும் பொழுது உங்கள் அறிவு வந்து அதை கையில் எடுக்கலை, சரி அந்த குழந்தையை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய பொறுப்பு நம்மகிட்ட இல்லைன்னு சொல்லி நீங்கள் என்னன்னா உடனே அந்த குழந்தைக்கு தட்டி கொடுத்து பயப்படாதப்பா வேற என்ன கூட வாங்கிடலாம்னு சொல்லி ஆறுதல் சொல்கிற அளவுக்கு உங்கள் மனசு மாறிடும். அப்போ இது வந்து இந்த நீங்கள் அதை கையில் எடுக்கலன்னு உடனே உங்கள் எமோஷன் போயிடும். இப்போ அதே நேரத்தில் நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுருங்க, உங்களுக்கு ஒரு மேலதிகாரி ஒருத்தர் இருக்கார், அப்போ அவர் ஏதோ ஒரு தப்பு பண்ணிடுறார், தப்பு பண்ணிட்டு பழிய உங்கள் மேலத்துக்கு போட்டுறார், உடனே உங்களுக்கு கோபம் வந்துடும். எப்படி அவர் பண்ண தப்புக்கு நம்மளை பழி சொல்லலாம்னு சொல்லி உங்களுக்கு கோபம் வந்துடும். இப்போ இவர் விடக்கூடாது ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லி நீங்கள் கோபத்தை வந்த கோபத்தை கையில் எடுக்கிறீங்க, எடுத்த பிறகு பழையிருந்தீங்கன்னா இதை வெளியே காட்டணுன்னு நம்ம வேலை போயிடும் சொல்லி ஒரு பயமும் வரும், உடனே நீங்கள் அந்த கோபத்தை அப்புறமா சப்ரஸ் பண்ணுறீங்க. அப்போ முதல்ல இப்போ இதில் வந்து 3 சம்பவம் நம்ம பார்க்குறோம். முதல் சம்பவத்தில் நீங்கள் வந்து உடனே கையில் எடுத்து உடனே நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டீங்க உங்கள் குழந்தைங்கன்னு உடனே. இன்னொரு குழந்தைங்கும் போது நீங்கள் கையில் எடுக்கலை, எடுக்கலாம் அந்த கோபம் போயிருக்கு, நீங்கள் அவனை சமாதானப்படுத்துகிற அளவுக்கு வந்துடுறீங்க, அது அப்படியே போயிடுது. 3வது சம்பவத்தில் என்னென்னு சொல்லி சொன்னால் நீங்கள் விடக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் கையில் எடுக்கிறீங்க, எடுத்ததுக்கு பிறகுதான் என்னா பின்னுளை பற்றி யோசித்து பிறகு நீங்கள் சப்ரஸ் பண்ணுறீங்க. இப்போ இது எல்லாமே வந்து எமோஷன் அப்படியே செய்யலாம் மாறிச்சுன்னு சொன்னால் யாருக்குமே எந்த வித்தியாசமும் இருக்காது, அது வந்து மிருகங்கள்ங்கிற மாதிரி ஆயிடாது, அனிமல் எல்லாமே எமோஷனலாக செயல்படுறதுங்கிற மாதிரி ஆயிடாது, ஆனால் அப்படி கிடையாது. அதே மாதிரி எல்லாமே வந்து எல்லா எமோஷனும் வருது, அது செயலாக மாறுறதுக்கு இடையில நம்ம அறிவுபூர்வமான அணுகுமுறையில் வந்துடுது. அதனால இதில் வந்து நமக்கு என்னன்னு சொன்னால் செயல்களில் நாம் வந்து என்ன பண்ணணும் எப்படி செயல்படணுங்கிறதுல நீங்கள் கொஞ்சம் நிதானத்தை எடுத்துக்கிடலாம், நீங்கள் அறிவு பண்ண இது ஃபிலாசபி எடுத்துக்கிடலாம், ஏதாவது ஒன்று பண்ணிக்கிடலாம். இந்த எமோஷனை சரி பண்ணுறதுக்குன்னு சொல்லி எதுவுமே நம்ம ட்ரைனிங் எல்லாம் எடுக்க வேண்டியது, ஏன்னா அது வந்து நம்ம ட்ரைனிங் பண்ணுற அளவுக்கு எங்கே நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. அப்போ எந்த ட்ரைனிங் எடுத்தாலும் என்னன்னு சொல்லி சொன்னால் அது நீங்கள் அந்த எமோஷன் வரும்பொழுது நீங்கள் எந்த ட்ரைனிங்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது, அது வந்துட்டு அது பாட்டுக்கு போயிடாது. உங்களுக்கு நீங்கள் வந்து அந்த நேரத்தில் ஏதாவது தேவைப்படுதுன்னா உங்களுக்கு நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த எமோஷன் வந்து செயல்படுது, கையில் எடுக்கலாங்கன்னா எமோஷனுக்கே வேலை இல்லாமல் போயிருக்கோம். அப்போ இது வந்து செயல்படுத்துகிற இடத்துல அந்த எமோஷனை நம்ம பயன்படுத்தியதும் எல்லாம் பயன்படுத்தாமல் வரலாம். அப்போ அந்த இந்த மாதிரி செயல்கள் நடந்தவங்களுக்கு இந்த சிறையில் கூட அந்த தியான முகாம் எல்லாம் கொடுத்து அவங்க மனம் பக்குவப்படுத்துறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க.
அது எதுக்காக அப்ப அந்த வேலையை வந்து யூஸ் பண்ணி இல்ல. இப்ப இதுல எல்லாமே நீங்க வந்து இப்ப எல்லாமே ஒரு நல்ல வகையில உங்களுக்கு உதவி பண்ணுது, உங்களுக்கு ஒரு ப்ரிப்பேர் பண்ணதான் செய்யுது, உங்களுடைய மன இயக்கத்தை ஒரு வகையில பண்படுத்ததான் செய்யுது. பட் இருந்தாலும் என்னன்னு சொல்லி சொன்னா இது வந்து ஒரு ஜெனரல் ஹெல்த்ங்கிற மாதிரி, ஒரு மெடிசன்ங்கிற மாதிரி வேலை செய்யாது. ஒரு ஹெல்த் டானிக்கு சாப்பிடுற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஜெனரல் ஹெல்த் கொடுக்கும், மைண்டுக்கு வந்து ஒரு ஜெனரல் ஹெல்த்தை ஏற்படுத்தும். இது மாதிரி இது நம்ம மெடிசன் மாதிரி நம்ம அதை பயன்படுத்த முடியாது. அதனால என்ன தெரிஞ்சமா சொல்ல போனா, இப்ப நீங்க ஒரு பயமே இல்லாம இருக்கலாம், வருத்தமே இல்லாம இருக்கலாம்னு சொல்லி நீங்க அந்த மாதிரி தனியெல்லாம் நீங்க ட்ரைனிங் எடுக்க முடியாது. ஜெனரல் ஹெல்த் மாதிரி ஏதாவது சில இதுல நீங்க பண்ணலாம், பண்றதுனால ஒரு ஜெனரல் ஹெல்த்ங்கிற மாதிரி மைண்டுக்கு அது நல்ல வகையில சில இதுலாம் கொடுக்கத்தான் செய்யும். அதே மாதிரி மடி தியானங்கள் பண்றதுனால அதுகளெல்லாம் ஒரு ஜெனரலா நமக்கு வந்து ஒரு மனசுக்கு அது வகையான ஒரு இது கொடுக்கத்தான் செய்யுது. பட் இருந்தாலும் என்னமா அதை நம்பி எல்லா பிரச்சனையும் நம்ம சால்வ் பண்ண முடியாது. ஆனா இப்ப நீங்க வந்து அந்த அனுபவம் அந்த எமோஷனை வந்து நீங்க ஒன்றும் பண்ண தேவையில்லைங்கிறத விட்டுட்டீங்கன்னு சொல்லி சொன்னா அதுக்கு வந்து நீங்க தனியா எதுவுமே ட்ரீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது எல்லாம் அது வந்து கிட்டத்தட்ட அந்த ப்ராப்ளத்தை கம்ப்ளீட்டா டீல் பண்ணிடுவோம், தனிப்பட்ட முறையில டீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இப்ப நம்ம அந்த எமோஷன்ஸை வந்து நம்ம தனிப்பட்ட முறையில நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லைங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது என்ன ஆயிருந்தோம்னா, நீங்க உங்க எமோஷனை எதிர்த்து சண்டை போடாத ஒரு சம்பவம் வந்துடும். அப்போ அது வந்து எமோஷன்ஸ் எல்லாம் தானாகவே போக ஆரம்பிச்சிருவோம்.